நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா விஐ வோடஃபோன் ஐடியா பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரீசார்ஜ் திட்டங்கள் எல்லாத்துக்குமே ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. அது இந்த இதில் வந்து எவ்வளோ அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தோம் அப்படின்னா ஏர்டெல்லும் அதிகப்படுத்தியிருக்காங்க, இப்போ வோடஃபோனும் அதிகப்படுத்தியிருக்காங்க, அடுத்து ஜியோவும் அதிகப்படுத்துவாங்க. ஏன்னா நம்ம இந்த நாலு நெட்ஒர்க் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இந்தியாவில் இந்த நாலு மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை, இவங்க ஏற்றுறது தான் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ முழுசாக 2 வருஷம் கூட ஆகலை, இப்போ மறுபடியும் ப்ரைஸ் அதிகப்படுத்திட்டாங்க. இப்போது எந்தெந்த பிளான் எவ்வளோ அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. வோடஃபோனில் பேக் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாகவே இது பண்ணியிருக்காங்க. அதாவது இருக்கிற பேக்கு ரேட்டும் அதிகம் பண்ணியிருக்காங்க, ஆனால் இருக்கிற பேக்கும் அதாவது எடுக்காமல் அதே பேக்கு, ஆனால் அந்த இன்கமிங்க்கு உண்டான வேலிட்டி டேட்டா மட்டும் குறைச்சி இது பண்ணியிருக்காங்க. இதே 16 ரூபாய்க்கு இருந்த பேக் வந்து 2 GB என்ன இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா 1 GB, அதேவே 19 ரூபாய் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 48 ரூபாய்க்கு 3 GB இருந்தது, அதுவே இப்போ 2 GB பண்ணியிருக்காங்க, 21 நாளாக குறைச்சிருக்கிறாங்க. இதே இது 28 நாளாக இருந்தது. அதே 49 ரூபாய்க்கு பார்த்திங்க அப்படின்னா 14 நாள் வேலிட்டி இருந்ததை இப்போ 10 நாளாக குறைச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு 48 ரூபாய்க்கு 3 GB டேட்டா இருந்தது 28 நாள், அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபா அதிகப்படுத்தி 58 ரூபாய்க்கா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. பார்த்திங்க அப்படின்னா 78 ரூபாய்க்கு 79 ரூபாய்க்கும் பேக்கு இருந்தது, 28 நாள் இருந்ததை இப்போ 21 நாளாக குறைச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு 98 ரூபாய்க்கு 12 GB இருந்தது, இப்போ 9 GB மட்டும் தருவாங்க, வேலிட்டி 21 நாள். இதே நீங்கள் 79 ரூபாய்க்கு இருந்தது 28 நாள் வேலிட்டி பேக் பார்த்திங்க அப்படின்னா இப்போ 99 ரூபாய்க்காக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதில் ஃபுல் டாக் டைம் உங்களுக்கு வந்துடும். இதே 118க்கு வந்து 12 GB டேட்டா 28 நாள், 129க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 நாள் வேலிட்டி கொடுத்துருக்காங்க. இதே இதில் வந்து ஃபஸ்ட்டு 24 நாள் கொடுத்துருந்தாங்க. இதே 149க்கு பார்த்தீங்க அப்படின்னா 28 நாள் இருந்ததை இப்போ 21 நாளாக குறைச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு 149 28 நாள் பேக் வந்து இப்போது 179 ரூபாயாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அன்லிமிட்டட் கால் மொத்தமாகவே 2 GB டேட்டா வரும். 199க்கு 18 நாள் கொடுத்துருக்காங்க. இதே 219க்கு பார்த்திங்க அப்படின்னா 21 நாள் வேலிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 24 நாளாக இருந்தது. இதே 249 ரூபாய்க்கும் அதே மாதிரி 28 நாள் இருந்தது, 21 நாளாக குறைச்சிருக்கிறாங்க. இதே 269 ரூபா பேக்கு 28 நாள் வேலிட்டி. உங்களுக்கு வீணுடையதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 298க்கு 50 GB டேட்டா தர்றாங்க. இது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 251 ரூபா இருந்ததுன்னு நினைக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது 327க்கு 25 GB டேட்டா 30 நாள் வேலிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து 329க்கு உங்களுக்கு 56 நாள். இதே 269 ரூபா இருந்த பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்தளவுக்கு அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களா. இதே 359க்கு 28 நாள். உங்களுக்கு மற்ற இதெல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா 399க்கு 56 நாள் இருந்ததை இப்போ 42 நாளாக குறைச்சிருக்கிறாங்க. 418க்கு பார்த்திங்க அப்படின்னா 100 GB 56 நாள். இதே பார்த்திங்க அப்படின்னா இது 351 ரூபாய்க்கு என்ன இருந்துச்சு இந்த பேக்கு. இதே 479க்கும் உங்களுக்கு 56 நாள். இதுதான் 399 ரூபா பேக் இருந்தது, 56 நாள் டெய்லி 1.5 GB டேட்டா இருந்துச்சு, இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகப்படுத்தியிருக்காங்க. இது 599க்கு 70 நாள் வேலிட்டி, 601க்கு 75 GB டேட்டா, 1 இயர் டிஸ்னி ஹாட்ஸ்டார் வந்து மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு ஃப்ரீயாக தர்றாங்க. இது 719க்கு வந்து உங்களுக்கு 84 நாள் வேலிட்டி, டெய்லி 1.5 GB, 839க்கு டெய்லி 2 GB, 901 ரூபாய்க்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி 3 GB. அதுபோக லிமிட் வந்து வித்தவுட் அன்லிமிட்டடாக உங்களுக்கு வந்து 12 AM to 6 மணி வரைக்கும் உங்களுக்கு நம்மளுக்கு தருவாங்களாட்டு இருக்குது 2 GB. அதுபோக 1449க்கு 180 நாள், 6 மாதம் வேலிட்டியோடு நம்மளுக்கு தர்றாங்க. இது 1799க்கு அன்லிமிட்டட் காலு மொத்தமாகவே 24 GB டேட்டா நம்மளுக்கு தருவாங்க. இது 2899க்கு 1 இயர் டெய்லி 1.5 GB டேட்டா நம்மளுக்கு தருவாங்க. சேம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வோடஃபோன்லேயே அதே அந்த பேக்கை வந்து நம்மளுக்கு இது பண்ணாமல் இன்கமிங்னுடைய வேலிட்டி டேட்டா மட்டும் நம்மளுக்கு குறைச்சதும் கொஞ்சம் இது தான். ஏன்னா இப்போ மாற்றி ரீசார்ஜ் பண்ணால் ஆகாது, இல்லாது வேறு ஏதாவது பேக் ஆக்டிவேட் ஆகுது, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாத இருக்கும்னு வச்சுக்கோங்களேன்.
நண்பர்களே, இந்த வீடியோ பற்றி ஏதாவது சந்தேகங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் ரீசார்ஜ் திட்டங்களினுடைய டவுட் இருந்தது அப்படின்னா விஐனுடைய கஸ்டமர் கேர் நம்பர் நான் தரேன், அதில் நீங்கள் வோடஃபோன் ஐடியா நெட்ஒர்க் எதாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் உங்கள் சிம்மிலிருந்து 198 அல்லது 199ங்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கனாலும் பதில் சொல்லுவாங்க. அல்லது வேறு நெட்ஒர்க் சிம் ஆப்ரேட்டர்லேருந்தும் கால் பண்ணலாம். உங்களுக்கு 9843098430ங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் கரெக்டாக கேட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. இந்த ரீசார்ஜ் திட்டங்கள் வந்து எப்பப்போ அதிகப்படுத்துவாங்க அப்படிங்கிறது ஒரு நிலை இல்லாமல் போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து இவங்களை வழிநடத்துகிறவங்க தான் பார்த்து கரெக்டாக இது பண்ணணும். பார்த்தோம் அப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இந்த ரீசார்ஜ் திட்டங்கள் அதிகப்படுத்துகிறத வந்து ரொம்ப பாதிப்பாக உண்டாக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.